ஹல்லேலூயா நாம் இந்த ஆராதனை ஜெபத்தோடு துவங்குவோம் கர்த்தரை உயர்த்துவோம் ஆமென் முடியாது பழுவோ
இருக்கிறார் ஹல்லேலூயா கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம் திருப்தியாய் ஜனங்களை போஷித்தவர் ஒன்றுமில்லாத வனாந்திரத்தில் போஷிக்க அவரால் கூடுமானால் இந்த லாக்டவுன் நாட்கள் குறைவு நிறைந்த நாட்கள் பஞ்ச நாட்கள் போல் இருக்கிறது அல்லவா நம்மை நடத்த வல்லமை உள்ளவர் கரங்களை தட்டி பாடுவோமா கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் வாக்கு மாறாதவர் உமக்கு பானவர் யார் உமக்கு பானவர் யார் உமக்கு பானவர் யார் உமக்கு பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் உயர்த்தி உந்தன் நாமம் ஆதி
அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கடினமான பாதைகளாக இருக்கலாம், ஆனால் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர் கால்களை மான்கால்களை போலாக்குகிறார். ஹி வில் மேக் யூ ஷுவர் ஃபூட்டட், உறுதியை தருவார். நல்ல மனுஷனுடைய நடைகளெல்லாம் கர்த்தரால் உறுதிப்படும்னு வசனம் சொல்லுகிறது. ஆகவே நீதிமானாக வாழ்கிறது தான் உயர்ந்த ஸ்தலம். உயர்ந்த ஸ்தலம்னா ஏதோ பெரிய பில்டிங் மேலே நிற்கிறது இல்லை. உயர்ந்த ஸ்தலம் என்பது நீதிமானாய் வாழ்வது, கர்த்தர் விரும்புகிற ஸ்தானத்தில் வாழ்வது. நம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆராதிப்போம். எந்தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே, தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பே, வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன், ஆசீர்வாதம் ஜெயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே, எனக்கு எதிராய் வரும் மாயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தேவனா, எனக்கு எதிராய் வரும் மாயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தேவனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா. அவர் வழிகளில் நம்மை நடத்துவார், நிச்சயம் நம்மை கைவிடாமல் நடத்துவார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போமா. ஒரு நாளும் கைவிடாரே, ஒரு நாளும் மறப்பதில்லை, எந்த இயேசு உண்மையுள்ளவர், ஒரு நாளும் மறப்பதில்லை, எந்த இயேசு சு
இயேசு கவிழ்ந்து ஓடுவான். எல்லாம் இறைவாய் எனக்கு தந்த இந்த இயேசு நல்லவரே, ஒரு நாளும் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடாரே, ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? 3 மாதங்களாக நம்ம சபையில் கூடி நம்மளால் ஆராதிக்க முடியவில்லை, அநேகரை நேரில் பார்க்க முடியவில்லை. ஆனால் அநேகர் ஃபோனில் எங்களுக்கு தெரிவிக்கிற காரியம், பாஸ்டர் கர்த்தருடைய அளவற்ற கிருபையினாலே நாங்கள் சுகமாக இருக்கிறோம். இந்த 3 மாதம் அநேகர் சொன்ன சாட்சிகள், எங்களுக்கு எங்கேருந்து சாப்பாடு வந்தது தெரியல, எப்படி வாடகை கட்டணும்னு தெரியல. சிலர் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் வேலை இல்லை, இந்த வீட்டுக்காரருக்கும் வேலை இல்லை, எனக்கும் வேலை இல்லை. ஆனால் நாங்கள் நல்லா அந்த 3 மாதங்கள் நல்லா உணவு சாப்பிட்டோம். எங்களுக்கு நல்ல ஒரு உணவு உறைவிட அந்த வாடகை எல்லாமே கர்த்தர் பார்த்து கொண்டார் சொன்ன அந்த வார்த்தைகள், இதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். சபையிலே ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உதவி செய்ததை குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய அளவற்ற கிருபையினாலே ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை பாதுகாத்துக்கொள்ளும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரம் அல்ல, நான் எங்களுக்கும் நாங்களும் சாட்சி சொல்ல முடியும், கர்த்தர் எங்களையும் அப்படி தான் நடத்தினார். எங்களுடைய சூழ்நிலைகளும் பாதகமாக இருந்த சூழ்நிலையிலே ஒரு நாளும் குறைவில்லாமல் கர்த்தர் காத்தார். 2 கொரிந்தியர் 8:14-15 சமநிலை பிரமாணத்தின்படி மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிகுதியாய் இருந்ததும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கும் கொஞ்சமாய் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டபடி, ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் மிகுதியாய் சேர்த்தவர்களுக்கும் மிகுதி இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவர்களுக்கும் கஷ்டமான சூழ்நிலை இல்லை. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்திற்காக, இந்த நாட்களுக்காக நான் முழங்கால் படிட்டு ஜெபித்த போது என் உள்ளத்திலே கர்த்தர் பேசின வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3:3 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
வருகிறோம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார், தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். கர்த்தரோ உண்மையுள்ளவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது கர்த்தரோ உண்மையுள்ளவர். இந்த நாட்களுக்காக நான் உபவாசத்திலே ஜெபத்திலே காத்திருந்த போது என் உள்ளத்திலிருந்து பொங்கி வந்த வார்த்தை கர்த்தரோ உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், ஆண்டவர் உண்மை உள்ளவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 12:1 சொல்லுகிறது உண்மை உள்ளவன் எங்கும் இல்லை, உண்மை உள்ளவர்களை தேடி பார்த்தா அந்த பூமியில இவங்க கிட்ட போனா உண்மை உள்ளவர்களா இருப்பார்கள் சொன்னா இல்லை. உண்மை உள்ளவர்கள் என்ற வார்த்தை தமிழ் அகராதியில பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டா சொல்லப்படுகிற வார்த்தை நம்பத்தக்கவர், நம்பிக்கைக்கு உரிய மனுஷன். இன்னைக்கு இந்த நாட்கள்ல யோசித்து பார்த்தா யார் தான் இப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய மனுஷர்கள்? சுற்றிலும் பார்த்தால் நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், நம்பிக்கைக்கு உரியவர்கள் இல்லையே என்று சொல்லி யோசிக்கலாம். ஆங்கிலத்துல உண்மை உள்ளவர் என்ற வார்த்தைக்கு faithful, our God is a faithful God. I tell you dear children of God, தேவனுடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து சொல்றேன், நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர், he is a faithful God. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அவர்கள் எங்களுக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது, இதை செய்ய போகிறோம், அதை செய்ய போகிறோம் என்று சொன்னார்கள். நாங்கள் குழந்தைகளுக்காக சயின்டிபிக் ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்கி இருக்கிறோம், இது எங்களுடைய தரிசனம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகாக அவங்களை சந்தித்த பிறகு அவருடைய சூழ்நிலை என்ன என்று கேட்டபோது, இல்லை இல்லை பாஸ்டர், நாங்கள் இப்போ அதை செய்யலை, நாங்கள் இப்போ ஒரு டிராவல் கம்பெனி நடத்துகிறோம்னு சொன்னாங்க. அதாவது போக்குவரத்துக்காக டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இன்னும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்கள சொல்லி கேட்டேன், எப்படிங்க நீங்கள் எப்போ எப்படி செய்றீங்கன்னா, இல்லை இல்லை இப்போ நாங்கள் அதுலேருந்து மாறிட்டோம், ஸ்கூலுக்காக பொருட்களை நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம், பொருட்களை நாங்கள் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. இந்த 10 ஆண்டுகளிலே பல 8-9 காரியங்களிலே அவர்கள் மாறிவிட்டார்கள். பாருங்கள், மனுஷர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் கர்த்தரை குறித்து சொல்லுகிறது அவர் மாறாதவர். மல்கியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:6 வாசிக்க கேட்போம். நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மாறாதவர், யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள், யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஒருவேளை இன்னைக்கு என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது, உன்னுடைய சூழ்நிலையுடைய காரியம் என்ன என்று தெரியாது, ஆனால் ஒன்று எனக்கு நிச்சயமாக தெரியும், அவர் கர்த்தர், அவர் மாறாதவராய் இருக்கிறார், அவர் மாறாதவராய் இருக்கிறார், ஆகவே நாம் நிர்மூலமாகவில்லை. அவர் மாறாதவர் என்ற வார்த்தை என்ன, எதை குறிக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கேரக்டரில் அவர் மாறவே இல்லை, அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாகவே இருக்கிறார், அன்று தம்முடைய ஜனங்களை பார்த்து மனதுருகுகிற தேவ, God of compassion. இன்னைக்கு சொல்றேன், என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். நான் நீங்களும் நானும் தீமையில் கஷ்டப்படும் பொழுது, கண்ணீரில் இருக்கும் பொழுது அவர் அதை எப்படி பார்க்கிறார்? தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். தம்முடைய ஜனங்கள், இங்கிலீஷில் வாசிக்கும் போது the Lord was grieved at the misery of his people. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது தம்முடைய ஜனங்கள் படுகிற பிரயாசத்தை, தம்முடைய ஜனங்கள் படுகிற அந்த பாடுகளை பார்த்து தேவன் மனதுருகினார். He was grieved என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், ஆகவே நாம் நிர்மூலமாகவில்லை என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23:19 வாசிக்க கேட்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார், சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, சொல்லிட்டு சொல்ல திரும்ப எடுக்கிற தேவன் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, பொய் சொல்வதற்கு தேவன் மனிதன் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. இது எந்த சம்பவத்தை குறிக்கிறது? பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசியை பாலாக் என்ற ஒரு ராஜா அழைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் அவன் அழைத்து, எப்படி ஆகிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபித்து விட வேண்டும், எப்படி ஆகிலும் அவர்கள் மேல் சாபம் கூறி விட வேண்டும், ஏனென்றால் இந்த ஜனங்கள் வந்திருக்கிறது எகிப்து தேசத்திலிருந்து ஒரு மாடு புல்லை மேய்ந்து தள்ளுகிறது போல, சகல இடங்களையும் மேய்ந்து தள்ளுகிறது, எங்களுக்கு பயமா இருக்கு பிலேயாம், நீங்க வந்து இதை சபிச்சிடணும் சொல்லி உங்களுக்கு மிகுந்த வெகுமானம் தருவேன், ஆஸ்திகளை தருவேன், என் ராஜ்யத்தில் பாதி கூட தருவேன் சொல்லி அவன் அழைக்கிறான். அத்துடைய பிள்ளைகளே, அந்த நேரத்தில் பிலேயாம் 7 பலிபீடங்களை கட்டி மலையின் உச்சிகளில் இருந்து இஸ்ரவேலை பார்க்கிறான், கீழே இருக்கிற இஸ்ரவேலர்களை பார்க்கிறான். அப்பொழுதுதான் சொல்லுகிறான், ஓ இஸ்ரவேலே, யாக்கோபே, உன் கூடாரங்கள்
இத்தனை அழகுள்ளவைகள் என்று சொல்லி பார்க்கிறான். ஏழு பலிபீடம் கட்டி எப்படி ஆகிலும் சாபம் கூற வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு ஒரு ஆச்சரியம், ஆண்டவர் அவனுக்கு ஏற்கனவே சொல்லி எச்சரித்து அனுப்பியிருக்கிறார், என் ஜனங்களை நீ சபிக்க கூடாது, என் ஜனங்களை குறித்து நீ தீதான வார்த்தைகளை பேசக்கூடாது, என் ஜனங்களை குறித்து நான் சொல்லுகிற வார்த்தையை மாத்திரம்தான் பேச வேண்டும். எனக்கு ஒரு ஆச்சரியம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படி ஒன்று நடந்தது என்று அப்பொழுது தெரியாது. மலையின் மேலே ரகசியமாய் அங்கே ஒரு சூனியம் செய்வது போல, ஒரு பில்லிச்சூனியம் செய்வது போல, ஒரு சாபம் செய்வது போல, யாருக்கும் தெரியாமல் மலையின் உச்சிகளிலே நடக்கிறது. அந்த மலையின் உச்சியிலிருந்து கீழே பார்த்து கொண்டு இங்கே இருக்கிற அந்த திரள் கூட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை பார்த்து சபிக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள். அதை ஆளுகை செய்கிற தேவன், I tell you, our God is a sovereign God. என் தேவன் அந்த மந்திரவாதியின் கொடுமையை கூட ஆளுகை செய்கிற தேவன், என் தேவன் பெரிய தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். எண்ணாகமும் 22:12 சொல்லுகிறது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிலேயாமை பார்த்து கர்த்தர் சொல்றார், ஏன் ஜனங்களை பார்த்து சபிக்காத, ஏன் சபிக்க கூடாது, அந்த வார்த்தை நீங்க சொல்லணும், வாய்களை திறந்து சொல்லும்படி உங்களை தாழ்மையா கேட்க போகிறேன். எண்ணாகமும் 22:12 வாசிக்கும்படி கேட்கிறேன், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் நெஞ்ச தொட்டு சொல்வீங்களா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகளாய் சபைக்குள் இருக்கிறவர்களை பார்த்து இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன், எந்தவித சக்திகளும் மலையின் மேலிருந்து கூறப்படுகிற சாபங்களும் உங்கள் மேல் வராது. காரணம் என்ன, அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர். ஹீ இஸ் அ ஃபெய்த்ஃபுல் காட், ஹீ இஸ் அ ஃபெய்த்ஃபுல் காட். நான் உங்களுக்கு சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். 89 சங்கீதம் 8 வசனத்தை வாசிக்க கேட்போம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார், உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார், உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது, உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. Your faithfulness surrounds you. இன்றைக்கு கர்த்தரை சூழ்ந்திருக்கிற காரியம் என்ன, உண்மை அவரை சூழ்ந்திருக்கிறது. உபாகமத்தின் புத்தகம் 7 அதிகாரம் 9 வசனத்தை தயவு கூர்ந்து உங்க வேத புத்தகத்தில் என்னோடு கூட சேர்ந்து நீங்க வாசிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம், உபாகமத்தின் புத்தகம் 7:9 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆயிரம் தலைமுறைகளுக்கும் உடன்படிக்கையையும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். எத்தனை பேர் உங்க வலது கையை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்ல போறீங்க, அவர் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆயிரம் தலைமுறைக்கும் உடன்படிக்கையை காப்பார், உண்மையை காப்பார். ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன், அவரை ஏற்றுக்கொண்டு நீங்க ஒரு ஆளா இருக்கலாம். சில பேர் வீட்டில் பாஸ்டர், நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மட்டும் தான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், எங்க வீட்டில் தன்னந்தனியா தான் இருக்கிறேன், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நிந்தையா இருக்கிறேன், என்னை பார்த்து ஏளனம் பேசுறாங்க, என்னை பார்த்து கேவலமான வார்த்தைகளை சொல்றாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவருடைய உதவியோடு கூட உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்லட்டும், கர்த்தருடைய நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லட்டும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் நிமித்தமாய் உன் முழு குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். உபாகமம் 7:9 என்ன சொல்லுகிறது, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தலைமுறை தலைமுறை, எத்தனை தலைமுறைக்கு ஆசீர்வதிப்பாராம், ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுவார், ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுவார். இந்த வசனத்தை வாசிக்கும்பொழுதெல்லாம் என் உள்ளம் நன்றியால் கர்த்தருக்கு நன்றி சொல்லும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆயிரம் தலைமுறை மறைக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். அவர் உண்மை உள்ள தெய்வம், அதை செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவன். கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர். 119 சங்கீதம் 89:90 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும், உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது, வானங்களில் நிலைத்திருக்கிறது. You have settled your word in the heavens. உம்முடைய வசனத்தை வானத்தில் நிலைத்திருக்கும்படி செய்கிறார். 90 வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி
ஆண்டவரே உம்முடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளுடைய 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 வாழ்வை நீங்கள் பார்க்கும்படி செய்வார். சில பேர் யோசிக்கிறீங்க, மரண தருவாயில் இருக்கிறேனே இந்த காரியம் என்னை மரணத்துக்கு நேரவாய் நடத்தி விடுமா? உங்கள் பிள்ளைகளின் 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 வாழ்வை பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தில் வருவதாக. எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்றால் என்ன? சபை வாழ்வதை, சபைக்கு ஒரு எழுப்புதல் வருகிறதை காணும் நாட்கள் வருகிறது. ஐ பிலீவ். ஏன் பாஸ்டர் இப்படி உற்சாகமா பிரசங்கம் பண்றீங்க? ஏன் பாஸ்டர் உங்களுக்கு இவ்வளவு தைரியத்தோடு சொல்றீங்க? நான் ஒன்னு சொல்லட்டுங்களா? ஒரு நாள் வருகிறது, கர்த்தர் தம்முடைய சபைக்கு எழுப்புதலை அனுப்பதான் போகிறார். தம்முடைய சபை எழும்ப போகிறது, ஆதி நிலைக்கு எழும்பி நிற்க போகிறது. நான் விசுவாசிக்கிறேன் அந்த நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை, சமீபத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே தைரியம் கொண்டு பேசுகிறேன். ஏன் இந்த வார்த்தைகளை தைரியமா சொல்ல முடியும்? கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர். அப்படி நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரோ உண்மை உள்ளவர் என்று நாம் பார்க்கிறோம். அவர் எந்தெந்த காரியங்களில் உண்மை உள்ளவர், தேவன் எப்படிப்பட்ட காரியங்களில் உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்பதை குறித்து வேகமாக சில காரியங்களை பார்க்கலாம். முதலாவதாக, என் தேவன் எந்த காரியத்தில் உண்மை உள்ளவராயிருக்கிறார்? 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்க கேட்போம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆண்டவர் எதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார்? தம்முடைய குமாரனாகிய இயேசுவோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படி நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வசனம் டக்குன்னு வாசித்தா சில பேருக்கு புரியறது இல்லை. ஆனால் நிறுத்தி நிதானமா வாசிங்க. தேவன் உண்மையுள்ளவர், எந்த காரியத்தில் உண்மையுள்ளவர்? அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்திலே. பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசுவோடு கூட நம்மை சேர்த்து வைத்தாரே அந்த ஐக்கியம், அந்த ஐக்கியத்திலே நாம் தொடர்ந்து நிலைத்திருக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு அழைத்த தேவன், அந்த ஐக்கியத்தில் நான் நிலைத்திருக்கும்படி என்னை அழைத்த தேவன். இன்றைக்கு நல்ல யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களையும் என்னையும் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமே இல்லை, அது தேவனோடு இருக்கிற உறவு. கிறிஸ்டியன் அப்படின்னாலே அவங்க இயேசுவோடு கூட ஐக்கியம் இருக்கிறவர்கள். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஐக்கியம் இருக்குதுங்களா? நான் சொல்கிறேன், தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த தேவன். உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வி ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு ஐக்கியம். அதனால தான் நீங்களும் நானும் கடந்த வாரத்தில் அநேகர் இடத்துல சொன்னாங்க, பாஸ்டர் ஜபத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னி அநேகர் பேசினார்கள், அநேகர் என்னோடு கூட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீர்கள். ஆண்டுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு மட்டும்தான் அந்த தைரியமாக கடவுளை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு சாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தைரியம் என்னன்னா, அப்பா பிதாவே என்று கடவுளை கூப்பிடக்கூடிய அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்தார். யோவான் 1:12 அதை தான் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 3:14 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் 12 பேரை தெரிந்து கொண்டாரே சீஷர்கள் என்று. எதற்காக தெரிந்து கொண்டார்? முதல் காரியம், அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். இஃப் தேர் இஸ் ஒன் ரீசன் God has chosen you, உங்களை தெரிந்து கொண்ட தேவன், ஒரு காரியம் என்னன்னா, அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். இன்னைக்கு நான் உன சொல்ற ஆச்சரியப்படுகிற காரியம், என் ஆண்டவர் உறவு நாடுகிற தகப்பன். என் ஆண்டவருடைய காரியம், அவர் எப்படிப்பட்டவர்? உறவை தேடுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியின் கடையாந்தரங்களில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலரை தமக்கென்று வேறுபடுத்து அந்த உறவு நாடுகிற தகப்பன். பைபிளே அதுதாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 1000,000,000 பேர் இருந்திருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு மனுஷர்களை கர்த்தர் தனக்கு பிரித்தெடுக்கிறார். ஒரு ஆபிரகாமை பிடிப்பார், ஒரு நோவாவை பிடிப்பார், ஒரு ஏனோக்கை பிடிப்பார். அவர்களை பிடித்து அவர்களோடு கூட பேசுவார். அந்த வண்ணமாக உங்களை பிரித்தெடுத்திருக்கிறாரே, அந்த வண்ணமாக உங்கள் குடும்பத்தில் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரே. எத்தனை பேர் 2 கைகளை உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, என்னை தெரிந்தெடுத்தீரே, உங்கள் குடும்பத்தில் உங்களை தெரிந்தெடுத்தாரே. எத்தனை அன்புள்ள தேவன். எதற்காக தெரிந்தெடுத்தார்? அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு. நான் ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறேங்க, தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறதை பார்க்கிலும் அதிகமான ஒரு ஆசீர்வாதம் இந்த பூமியில் இல்லவே இல்லை. தேவனோடு ஐக்கியமா இருக்கிறதை பார்க்கிலும் ஒரு மேலான நிலைமை, ஒரு ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கண்டெடுக்கிற ஒரு காரியம் உண்டு. அது எதற்காக? அவரோடு ஐக்கியம் கொள்வதற்கு. தேவனையும் உங்களையும் பிரிக்கிற அந்த உறவுக்கு தடையா எது இருந்தாலும் அது தூக்கி எறிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஏதோ சிலது வந்துட்டு இந்த நாட்கள்ல பார்க்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருக்கும் உங்களுக்கும் உடைய அந்த உறவுக்கு இடையில ஏதோ வந்துட்டு நல்லா தெரிகிறது. அநேக
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண முடியல, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார முடியல, அதை ஒரு பாரமாக நினைக்கிறாங்க. இதெல்லாம் உறவுக்கு அடையாளம் இல்லை, உறவுக்கு அடையாளம் அது இல்லை. யோசித்து பாருங்களேன், ஒரு பிள்ளை வீட்டில் இருக்குது, அவங்க அப்பாட்ட பேசணும்னா ஒளிஞ்சு 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 போய் பேசுதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? அது இல்லை, தூரத்தில் இருந்து பேசுதுன்னா என்ன அர்த்தம்? உறவு சரியில்லைன்னு அர்த்தம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம், வீட்டுக்கு போனால் ஓடி வந்து டாடின்னு ஓடி வர பிள்ளைகள், அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆனாலும் கூட அந்த அந்த தகப்பன் பிள்ளைக்கு இருக்கிற அந்த உறவு, அந்த உறவு நான் சொல்லட்டுங்களா, அந்த உறவை நாடுகிற தகப்பனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51:2 வாசிக்க கேட்போம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து நான் அவனை அழைத்தேன் அவனை ஆசீர்வதித்தேன் அவனை பெருக பண்ணினேன் அவனை பெருக பண்ணினேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அவன் ஒருவனா இருக்கையில், உங்களை கூட ஃபேமிலியில ஒரு ஆளை பிடிச்சிருக்கிறாரு, அவர் சாதியில் இருவனையும் கோத்திரத்தில் ஒருவரையும் தமக்கென்று பிரித்தெடுக்கிற தேவனா இருக்கிறார். உங்க ஃபேமிலியில உங்களை பிரித்தெடுத்தார், உங்களோடு கூட உறவு கொள்ளும்படி, உங்களோடு கூட அந்த உறவு வைத்துக் கொள்ளும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவமே ஒரு உறவுங்க, தேவனோடு இருக்கிற அந்த உறவு, அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்ட தேவன் உண்மையுள்ள தேவன். இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த உறவில் நிறைய நேரம் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க மாட்டோம். நான் பார்த்துருக்கிறேன் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆரம்பத்தில் ஆஹா ஓஹோன்னு ஆரம்பிப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா, தையா தக்கான் குதிப்பாங்க, நல்லா ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் எல்லாம், போக போக கொஞ்சம் தூரம் போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உறவிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கல்யாணம் பண்ணும்போது, புருஷ மனைவிக்கு கல்யாணம் பண்ணும்போது சபையில் என்ன செய்வாங்க, மணவாளன் மணவாட்டியை நோக்கி என்ன செய்யணும், என்ன செய்யணும், நான் பிறர், அதில் ஒரு வார்த்தை வாழ்விலும் தாழ்விலும் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இடையில லாஸ்ட்டில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பிறர் முகம் பாராமல் உண்மையே பற்றி கொண்டு இருப்பேன். பாருங்கள், நிறைய பேருக்கு கல்யாணம் சொன்னதெல்லாம் மறந்து போயிட்டுது. இது உங்கள் திருமணத்தில் சொன்னீங்க, நீங்கள் வீடியோ உங்கள் வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அநேகருக்கு தெரியும், சிலர் வீடியோலாம் மறந்து போய் இதெல்லாம் மறந்தே போயிட்டுது. ஆனால் பாருங்கள், அந்த வார்த்தை தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் சொல்கிறது என்ன, பிறர் முகம் பாராமல், வேறு எந்த முகத்தையும் பார்க்க மாட்டேன். சில பேர் இப்போ யோசிக்கிறாங்க, ஐயோ இந்த மூஞ்சை பார்த்தா இதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கணவர், அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும், பிறர் முகம் பாராமல். இதே உறவை கர்த்தரிடத்தில் நீங்களும் நானும் வைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் வேறு எந்த இடத்துலையும் பாராமல், வேறே தெய்வர்களிடத்தில் போகாமல், வேறே மனுஷர்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல் உண்மையே பற்றி கொண்டிருப்பேன். ஏசாயா 26 அதை தான் சொல்கிறது, உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானம். நல்லா கவனிக்கணும், உம்மையும் நம்பி இருக்கிறபடியால் இல்லை. சில பேர் சொல்வாங்க, இயேசுவையும் நம்புறோம் பாஸ்டர், இதையும் பாஸ்டர், அப்படி இல்லைங்க, உம்மையே நம்பி இருக்கிறபடியால், பிறர் முகம் பாராமல், அங்கு இங்கு பாராமல், மற்ற காரியங்களுக்குள்ள போகாமல், இந்த உறவுக்கு தடையாய் எது நிற்கிறதோ அதை எடுத்து தள்ளுவோம். ஆண்டவர் உதவி செய்வார் கர்த்தருடைய பிள்ளைகளே. வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 15:15 வாசிக்கலாம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், நான் உங்களை சிநேகிதர் என்றேன். இந்த உறவை பார்த்தா கர்த்தர் எப்படி சொல்லுகிறார் பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தெய்வம் தான் பிள்ளையில பார்த்து தான் தோட்டத்துக்கு ஏங்க வந்தார் கர்த்தர், மனுஷனோடு பேச. இன்னைக்கும் ஒரு வார்த்தை சொல்றேன், இன்றும் கூட அவர் தான் இந்த உறவுக்கு முதலாளி, அவர் தான் முதல் வைக்கிறார், அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறார். கோச்சிட்டாங்கன்னா, கணவன் மனைவி கோச்சிட்டாங்கன்னா, அதுல சில பேர் இருக்கிறாங்க பாத்தீங்களா, கணவன் மனைவியில் கோச்சிட்டாங்கன்னா அவர் முதல்ல வந்து பேசட்டும் அப்படின்னு மனைவி காத்திருப்பாங்க.
மனைவி முதல்ல வந்து பேசணும்னு கணவர் காத்திருப்பாங்க. சில குடும்பங்கள்ல இது காத்திருந்து காத்திருந்து போய்விட்டது காலங்கள். ஆனால் கர்த்தர் இந்த தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவிலே பல நேரங்களிலே அவர்தான் முன் வைக்கிறார், அவர்தான் அழைக்கிறார், அவர்தான் தன் பிள்ளைகளை திரும்ப திரும்ப அழைக்கிறதை குறித்து பாருங்க. வேதம் முழுக்க முழுக்க பாருங்க. தம்முடைய ஜனத்தை பார்த்து என்னிடம் திரும்புங்கள், என்னிடம் திரும்புங்கள். சோரம் போன ஜனங்களை பார்த்து கூட அவரை விட்டு தூரம் போன ஜனங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 வாசித்து பார்த்தால், என்னை விட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். கர்த்தருடைய குமுறலை பார்க்கலாம். தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய உள்ளான மனதின் இயக்கங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். என் ஜனத்தை பார்த்து சொல்றார், தான் ஜனத்தை பார்த்து சொல்றார், எப்பா என்னை விட்டு தூரம் போனியே, என்கிட்ட என்ன அநியாயத்தை பார்த்த. உண்மையிலே சொல்லட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு இந்த வசனம் தான் காரணம். ஒரு நாள் இந்த வசனத்தை கொண்டு தான் கர்த்தர் என்னிடத்துல பேசினார், எம்மானே என்னை விட்டு தூரம் போறியே, என்னை விட்டு பின்வாங்கி போறியே, என்னை விட்டு தூரமா போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாய், நான் உனக்கு என்ன தவறு செய்தேன் என்று கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உறவு நாடுகிற தகப்பன் இன்னைக்கு அந்த உறவை நாடி வந்து நிற்கிறார். எனக்கு ஒரு ஆச்சரியம், அவர் தூரம் போகிறவர் போல காணப்பட்டாராம். வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:18 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களில் ஒருவனாகி கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு அந்நியராய் இருக்கிறீரோ என்று சொன்னான். நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இவர்களோடு கூட சேர்ந்து ஆண்டவராக இயேசு எம்மாவூர் சீஷர்கள் கிளியோப்பா என்பவன் ஒருவன் இவர்களோடு சேர்ந்து எம்மாவூருக்கு நடந்து போகிறார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். எனக்கு ஒரு ஆச்சரியம், அவர்களோடு கூட பேசிக்கிட்டே சம்பாஷித்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். அவர் தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் உள்ளது, மோசேயின் பிரமாணங்களில் உள்ளதெல்லாம் எடுத்து இவர்களுக்கு விளக்கி காட்டுகிறார். அப்பொழுதும் இயேசு என்று தெரியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடந்த சம்பவம் என் உள்ளத்தை கவர்ந்த ஒரு பகுதியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் ஆச்சரியம், லூக்கா சுவிசேஷம் 24:28 நீங்கள் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என்ன செய்கிறார் பாருங்க. அப்பொழுது தொடர்ந்து அதே வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது போகிறவர் போல காண்பித்தார், அவர் அப்புறம் போகிறது போல காண்பித்தார். சில வேளைகளிலே ஆண்டவர் என்னை விட்டு தூரமா போயிட்டது போல இருக்குது, ஆண்டவர் என்னை விட்டு தூரமா போனது போல இருக்குது. பாஸ்டர், why is God going away from me? Why do I feel very away from God? It feels like I'm a million miles away from God. It feels he is very far away. என்னை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டது போல இருக்குது. ஆண்டவர் அப்புறம் போனது போல காண்பித்தாராம். எனக்கு ஒரு ஆச்சரியம், இயேசு வேணும்னே அவர் அப்புறம் போனது போல காண்பித்தார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வருந்தி அவரை அழைத்தார்கள். போதகரே, நீர் எங்களிடத்தில் வந்து தங்க வேண்டும். வாருமையா போதகரே என்ற பாடல் இந்த பகுதியிலிருந்தா எடுக்க, வாருமையா போதகரே. லூக்கா சுவிசேஷம் 24:29 வசனத்திலே அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்களிடத்தில் வந்து தங்க வேண்டும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். பொழுதும் போய்விட்டதே ஐயா, நீங்க இங்க வந்து தங்கணும்னு சொல்லி அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். எனக்கு ஒரு ஆச்சரியம், அது நிமித்தமாய் அவர்களிடத்துல போனார். இன்னைக்கு கூட நீங்க கேப்பீங்களா, வருந்து கேளுங்க, ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்க, என்னோட கூட வாங்க. ஒருவேளை உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒருவேளை இந்த உறவு இல்லை இடையில ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா இப்பொழுது போய் உட்கார்ந்து சரி செய்திருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு கூட பாருங்களேன், இந்த உறவை சரி செய்யறதுக்கு தம்முடைய ஊழிய காரணத்திலிருந்து பேசுகிறார். பா, அவர் தான் ஸ்டெப் எடுக்கிறார், அவர் தான் ஸ்டெப் எடுக்கிறார். உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அவர் தான் ஸ்டெப் எடுக்கிறார். நீ திரும்ப வந்துரு, நான் வருந்தி கூப்பிட்டா நான் வந்துருவேன் சொல்றாரு. அவர் அப்படி அப்புறம் போகிறது போல காணப்படலாம். லெட் நாட் காட் பைபாஸ் யூ. உங்க வீட்டை பைபாஸ் பண்ணிட்டு போறதுக்கு விடாதீங்க, வருந்தி அழைத்து விடுங்கள். இப்பொழுது வருந்தி அழைத்து விடுங்கள். எனக்கு ஒரு ஆச்சரியம், இயேசு அந்த வீட்டுக்கு போனார். இன்றைக்கு உங்களை பார்த்து உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இயேசு என் வீட்டுக்கு வந்தா நடக்கிறது என்ன? வேதம் சொல்லுகிறது நேரடியாக கிளியோப்பா வீட்டுக்கு போகிறார், அவரே அப்பத்தை எட்டு பிட்கிறார். எனக்கு ஒரு ஆச்சரியமான வார்த்தையை நான் சொல்லுகிறேன், அவர்கள் வீட்டுக்கு என் வீட்டுக்கு வந்தா நான் தான் அப்பத்தை எட்டு பிடித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இயேசு ஒரு வீட்டுக்கு போனா அவரே அப்பத்தை எடுக்கிறார், பிட்டு கொடுக்கிறார். எத்தனை பேர் கைகளை வைத்து ஆமேன்னு சொல்றீங்க? இதனுடைய காரியம் என்ன?
He takes over. He takes control. Yesu veettukku vanda piragu avar mulu porupaiyum eduthukolvar. Andha mulu sumai avar mel vanduvidum. Ungal veettundiya mulu baarangal avar eduthukolvar. Kathudaiya pillaigale uravunaadugira thagappan, anbin thagappan, aacharyamaana vaarthaigalai solli alaikkira thagappan. Indha anbin devan Yesu ungalai anbai alaikkirar. Osiyah thirkadarsana pusthagam. Neenga thirupi kondu paathinga Osiyah thirkadarsana pusthagam endru veda puthagathile oru arpudhamaana oru pusthagam. Osiyah குறித்து வேதம் சொல்கிறது கர்த்தர் ஓசியாவை பார்த்து நீ சோரம் போன ஸ்திரியை போய் திருமணம் பண்ணுன்னு சொல்வார். A woman found in her harlotry. ஒரு வேசித்தனத்திலே காணப்படுகிற ஒரு சகோதரியை நீ போய் திருமணம் பண்ணு. ஓசியாவுடைய ஜீவியமே அவனுடைய வாழ்க்கையே இஸ்ரவேலுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவுக்கு ஒரு ஒப்புமையாக ஒரு ஒப்புமை ஒரு உவமையாக அவன் ஜீவியமே இருந்தது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை விட்டு தூரப்பட்டு வேறே தெய்வங்களை பின்பற்றி போனார்களோ அப்படியாக ஓசியா தீர்க்கதரிசியும் வேறே ஆட்களுக்கு பின்பாக போன அந்த சகோதரி கோமரை திருமணம் முடித்தார். ஆனாலும் விட்டு கொடுக்கவில்லை. அவள் மூலமாய் மூன்று குமாரரை பெற்றெடுத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒவ்வொரு குமாரனுக்கும் ஒரு பெயர், அந்த பெயருக்கு பின்பாக ஒரு செய்தியே கர்த்தர் வைத்திருந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளே எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஓசியா இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிக்கிறார். இப்படி என்னை விட்டு பின்வாங்குகிறீர்களே, இப்படி என்னை விட்டு தூரம் போகிறீர்களே என்று கர்த்தர் ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக எச்சரிப்பை கொடுக்கிறார். இப்பொழுது எச்சரிப்பெல்லாம் கொடுத்தாயிற்று. ஆனால் 11:8 வாசிக்க கேட்போம். எப்பிராயீமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. எனக்கு ஒரு ஆச்சரியம், எப்ராயீம் பின்வாங்கி கர்த்தரை விட்டு தூரம் போன அந்த எப்ராயீம் மலை தேசத்தாரை குறித்து வாசிக்கிறோம். பாவத்திலையும் உபச்சாரத்திலையும் வேசித்தனத்திலையும் விக்கிரகாராதனையும் விழுந்து போன ஒரு ஜனம். அவர்களை பார்த்து தான் சொல்கிறாருப்பா, உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். நான் சொல்லிட்டேன், இந்த அன்பு என்னை விட்டு கொடுக்காதவர். இந்த பாடல் எப்படி, என்னை விட்டு கொடுக்க மாட்டார், என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார், என்னை இந்த அசுத்தமான காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். He will never let go of you. விட்டுற மாட்டாருங்க உங்க கையை. வேதம் சொல்லுகிறது அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கை விடுவதும் இல்லை, விடமாட்டார். கையை பிடிச்சார் கர்த்தர், கை விடவே மாட்டார். இந்த உறவை குறித்து ஆச்சரியப்படும் வண்ணமாக உங்களுக்கு நான் சொல்லட்டும். ஒருவேளை தூரம் போயிருக்கலாம், ஒருவேளை கர்த்தரை விட்டு விலகி வாழ்ந்திருக்கலாம். தூரம் போன அந்த இளைய குமாரனை தேடி வந்த சத்தம் உங்களை தேடி வருகிறது, உங்களை தேடி வருகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உறவு நாடுகிற தகப்பன். 139:7 வாசிக்க கேட்போம். படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கே தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உம்முடைய கை என்னை நடத்தும், வலது கரம் என்னை பிடிக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் விட்டு ஓட ட்ரை பண்ணவங்களை பார்த்து சொல்றேன். சில பேர் ஓட ட்ரை பண்ணிருக்கிறீங்களே, நான் ஆண்டவர் விட்டு ஓட பார்த்தேன் பாஸ்டர், அவருடைய இந்த உறவு வேணாம், இயேசு வேணாம்னு ஓட பார்த்துருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன். சமுத்திரத்தின் கடையாந்திரங்களுக்கு போய் அங்கேயே உன் படுக்கையை போட்டாலும். எனக்கு ஒரு ஆச்சரியம், என்ன ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டேன், நான் ரொம்ப ஆழமாக விழுந்துட்டேன். இது யாருக்கோ தீர்க்க தரிசனம் வர வார்த்தை, யாருக்கோ அந்த வார்த்தை வருகிறதை மாத்திரம் நான் உணர்கிறேன். நான் ரொம்ப ஆழமாக போயிட்டேன், கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் பின்வாங்கிட்டேன், கடல் ஆழத்தில் போயிட்டேன். இன்றைக்கு வார்த்தை உன்னை தேடி வருகிறது, அந்த ஆழத்திலே என் கரம் உன்னை பிடிக்கும், வலது கரம் உன்னை பிடிக்கும். You cannot escape. இந்த அன்பு எத்தனை ஆச்சரியம் உள்ளது. 6 தான் சொல்றாரு, இந்த அறிவு எனக்கு எத்தனை ஆச்சரியம் உள்ளது. இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என் அறிவுக்கு எட்டாதது. ஏன்னா எவ்வளோ ஓடி போனாலும் என்னை விட்டு கொடுக்காத அன்பு. எப்ராயிமே நான் உன்னை எப்படி விட்டு கொடுப்பேன், எப்ராயிம் என்ற சேஷ்ட புத்திரன்னு சொல்றாரு, உன்னை எப்படிப்பா விடுவேன், உன்னை எப்படிப்பா விடுவேன். I will not leave you. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் ரொம்ப போயிட்டேன் பாஸ்டர், கருத்தை விட்டு ரொம்ப போயிட்டேன். இன்றைக்கி பரிசுத்தாவின சபைக்கு அனுப்புகிற வார்த்தை, உறவில் உண்மை உள்ள தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உறவு வைத்துக் கொள்ளும்படி நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்.
கம் பேக் இந்த உறவுக்குள்ள திரும்ப வந்துடலாம் எந்த காரியம் இருக்கட்டும் 2 தீமோத்தேயு 2:13 சொல்லுகிறது நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார் ஆண்டுடைய பிள்ளைகளே தூரம் போன கர்த்துடைய பிள்ளைகளே அவர் உண்மை உள்ள தேவன் அவர் உண்மை உள்ள தேவன் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்வதாக ஆமென் 2 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்லுகிறது கர்த்தரோ உண்மை உள்ளவர் ஆண்டுடைய பிள்ளைகளே இந்த உறவுக்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் இரண்டாவதாக என் தேவன் எதற்கு உண்மையுள்ளவர் எப்படிப்பட்ட தேவனாயிருக்கிறார் 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்க கேட்போம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் கர்த்தருடைய பிள்ளைகளே தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் God is faithful எதிலே உண்மையுள்ளவராயிருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது எனக்கு வருகிற சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை ஏற்படுத்துவார் faithful to help me overcome temptations என் சோதனைகளை ஜெயிக்கும்படி என் சோதனைகளிலிருந்து நான் தப்பி செல்லும்படியாக எனக்கு ஒரு வழி உண்டு பண்ணுகிறதிலே அவர் உண்மை உள்ளவர் கர்த்தர் உண்மை உள்ளவர் என் சோதனைகளிலே உண்மை உள்ளவர் ஆண்டவருடைய பிள்ளைகளே யாக்கோபு நிருபத்திலே பல விதமான சோதனையில் அகப்படும் பொழுது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த இடத்துலயும் நோ டெம்டேஷன் தட் ஹஸ் ஓவர் டேக்கன் யூ உங்களை பிடித்த சோதனை கர்த்தருடைய பிள்ளைகளே கிரேக்க வார்த்தையில இட் ஹஸ் டேக்கன் ஓவர் நம்மை ஒரு கைதியை போல இந்த சோதனைகள் சில நேரம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது இந்த வார்த்தைகளை நீங்கள் உற்று கவனித்து பார்த்தால் ஒரு மனுஷனை இந்த சோதனைகள் பெரிய வெள்ளம் போல வந்து சூழ்ந்து கொள்ளுகிறது பல நேரங்களிலே பாவ சோதனைகள் உண்டு சிலருக்கு பயங்கரமான சூழ்நிலைகள் சோதனை சிலர் கிறிஸ்துவின் நிமித்தமாய் பாடுபடுகிறது உண்டு சிலர் பயங்கரமான சூழ்நிலைகள் வீட்டிலே வியாதி வறுமை பலவிதமான சோதனைகள் நாம் பார்க்கிறோம் இந்த சோதனையிலே அகப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது தேவன் எப்படிப்பட்டவர் உண்மை உள்ளவர் தேவன் உண்மை உள்ளவர் ஒரு ஊழியக்காரனா நான் ஒன்று சொல்லட்டோங்க இல்லோ இந்த 20 ஆண்டுகள் பல விதமான சோதனையை நான் தாண்டி வந்திருக்கிறேன் பல விதமான சூழ்ச்சிகளை தாண்டி வந்திருக்கிறேன் மனுஷர்களால் வந்த சூழ்ச்சிகள் பிசாசுகளால் வந்த சூழ்ச்சிகள் பல விதமான சூழ்நிலைகள் வியாதிகள் வறுமை வேதனை தாண்டி வந்திருக்கிறேன் நான் தைரியமாக சொல்ல முடியும் கர்த்தரோ உண்மை உள்ளவர் இந்த எல்லா சோதனையிலிருந்தும் தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கை ஏற்படுத்துவார் இந்த 1 கொரிந்தியர் 10:13 கொஞ்சம் வாசித்து பாருங்களேன் வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை இல்லை வாட் இஸ் காமன் டு மேன் இங்கிலீஷ் நல்லா இருக்கும் வாட் எவர் இஸ் காமன் டு மேன் சில பேர் சொல்லுவாங்க என்ன போல யாருக்கும் சோதனை வராது கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படி அல்ல வாட் எவர் இஸ் காமன் டு மேன் அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுகிறது தேவன் உண்மை உள்ளவர் தேவன் எதற்கு உண்மை உள்ளவர் அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் திராணிக்கும் மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் கைகளை உயர்த்தி இதுக்கு நன்றி சொன்னால் போதும் உங்கள் திராணி எவ்வளவோ அதை தாங்கக்கூடிய சக்தி எவ்வளவோ அதற்கு மேலாக உங்களுக்கு சோதனை வந்ததே இல்லை தாங்கக்கூடாத சோதனைகள் சொல்லி நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் ஆனால் பாருங்கள் உங்களுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு மேலே சோதனை வராதான் வெள்ளூரில் பாலார் பிரிட்ஜ் நம்முடைய சபைக்கு மிக அருகாமையில் இருக்கிறது பாலார் பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜு எவ்வளோ வெயிட்டு தாங்கும் அப்படின்னு சொல்லி என்ஜினியர்ஸ்க்கு தெரியும் அதை கட்டின என்ஜினியர்ஸை நீங்கள் கேட்டிங்கன்னா இத்தனை டன் கிலோ இந்த வெயிட் இது இந்த பிரிட்ஜ் தாங்கும் இத்தனை லாரிகள் ஃபுல்லி லோடடாக போனால் இந்த பிரிட்ஜ் தாங்கும்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே அதற்குரிய பில்லர் போடும் போதுலேருந்தே அது கணக்கு வைத்து சரியாக செய்திருப்பார்கள் ஆண்டுடைய பிள்ளைகளே அதற்கு இன்னும் இப்பொழுது சமீப காலத்தில் இன்னும் கொஞ்சம் அரசாங்கம் அதுக்கு பூஸ்டெல்லாம் கொடுத்து அதை சரிப்படுத்தியிருக்கிறார்கள் இன்னும் பலப்படுத்தியிருக்கிறார்கள் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய ஜீவியத்திற்கும் இந்த பிரிட்ஜ் எவ்வளோ தாங்கும் இந்த மனுஷன் எவ்வளோ தாங்குவாரு இந்த சகோதரி எவ்வளோ தாங்குவாங்க இந்த தம்பி எவ்வளோ தாங்குவாரு இந்த தங்கச்சி எவ்வளோ ஆண்டவருக்கு தெரியும் அவர் உண்மை உள்ளவர் இதில் உண்மை உள்ளவர் உங்களுக்கு தாங்க முடியாத பிரச்சனை நீங்கள் ஜெயிக்க முடியாத பிரச்சனை உங்களுக்கு வந்ததே இல்லைங்க
இந்த வார்த்தையை கேட்கிறது ஒரு ஆச்சரியமாய் அபூர்வமாக இருக்கலாம். சில பேருக்கு பார்க்கும்போது இப்படியும் வார்த்தை உண்டா, வசனத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு தாங்கும் திறன் அறிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் உண்டு, அதற்கு மேலே அவர் அலோவ் பண்ணவே மாட்டார், அதிலே அவர் உண்மை உள்ளவர். God is faithful. எதில் உண்மை உள்ளவர்? நான் தாங்கக்கூடிய அளவுக்கு மேலே வரவே வராது. இன்னைக்கு நான் தைரியமாக சொல்லுகிற வார்த்தை, உங்கள் தாங்கும் திறனுக்கு மேலாக, மோர் தென் வாட் யூ கேன் எவர் பேர், நோ ப்ராப்ளம், நோ டெம்டேஷன், no situation will come to you brother. உங்களுக்கு வராதுங்க, உங்களுக்கு வராது. கர்த்தர் உண்மை உள்ளவர். வேதம் சொல்லுகிறது 2 தெசலோனிக்கேயர் 3:3 ல தான் நம்ம ஆரம்பிச்சோம். இந்த வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, நம்ம கர்த்தரோ உண்மை உள்ளவர் என்று 2 தெசலோனிக்கேயர் 3:3 ல ஆரம்பித்தோம். தெசலோனிக்கே சபையை குறித்து பவுல் எழுதும்போது 1 தெசலோனிக்கேயர் 1:9 ல இப்படியாக எழுதுகிறார், ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் என்று சொல்லி எழுதுகிறார். அப்படின்னா ஆண்டவரை குறித்து ஒரு அழகான வார்த்தை இங்க பவுல் எழுதுகிறார், ஜீவனுள்ள மெய்யான தேவன். அந்த ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி, அவருக்கு ஆராதனை செய்யும்படி நீங்கள் மனம் திரும்பினீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மனம் திரும்பின ஜனங்கள், பரிசுத்தமுள்ள தேவனிடத்திற்கு நாம் திரும்பி இருக்கிறோம். திரும்பி இருக்கிற ஜனங்கள் அவரையே பற்றி இருக்க வேண்டும், ஆண்டவரையே நம்முடைய சிந்தையில் வைத்து. நிறைய பேருக்கு மனம் திரும்பினேன், 1948 வருஷம் மனம் திரும்பினேன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை. மனம் திரும்பினது ஜனம் அவரையே முன் வைத்திருக்க வேண்டும், கர்த்தரையே நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் மிக ஆச்சரியமாக இருக்க வேண்டும், ஆண்டவர் என்னை காத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார், எவ்வளவு சோதனை வந்தாலும் என்னை தப்பித்து நடத்துகிற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆஸ்திரேலியா தேசத்தில் ஒரு செடி, ஒரு விதமான செடி இருக்கிறது, அது வந்து பேர் சன் டியூ என்ற அந்த செடியாம். அந்த செடி எப்படிப்பட்டது, நல்லா மினுமினுக்கிற செடி, அந்த பசுமையான ஒரு பனி விழுந்தால் எவ்வளவு அழகா இருக்கும். யோசித்து பாருங்களேன், ஒரு புல்லின் மேல் பனி விழுந்தால் அந்த பிக்சர், சில நேரம் நம்ம கம்ப்யூட்டர்ல செல்போன்ல நிறைய பேருடைய போட்டோ வச்சிருப்பாங்க, என்ன போட்டோ, அழகா இருக்கிற பசுமையான புல்வெளியை வச்சிருப்பாங்க, அந்த புல்வெளியில இருக்கிற ஒரு அழகான பனி துளிகள் விழுந்தது போல வைத்திருப்பார்கள். இந்த சன்டியூ அப்படிதான் இருக்குமா, கலரான ரொம்ப அழகான மஞ்சள் கலர், சிகப்பு கலர், பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் இந்த செடியில் இருக்குமா, அப்படியே பனிப்பட்டது போல இருக்கும். ஆனால் அது பனி இல்லை, இந்த செடியினுடைய விஷம். அந்த பூச்சிகள், வண்டுகள் இந்த பூக்களை பார்த்து இவ்வளவு அழகான பூக்களாக இருக்கிறதே, ஆகவே இந்த வண்டுகள் அதில் போய் நாங்கள் உள்ளே உட்காரலாம் என்று சொல்லி அந்த பூ கிட்ட போச்சுன்னா, இந்த அப்படியே இந்த செடி என்ன செஞ்சிருமா, அதை வளைச்சு அதற்கு உணவாக, இந்த செடிக்கு உணவாக அந்த பூச்சிகளை சாப்பிட்டு விடுவோமா. இன்னைக்கு நிறைய பேர் பாவ சோதனைகளை பார்க்கும் பொழுது, நம்மை சுற்றி பயங்கர பாவ சோதனை, அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, அப்படியே மினுக்கிறது போல இருக்குது. மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல வாலிப தம்பிமா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல தங்கச்சி, எல்லாம் சூப்பரா அழகாக பேசுறாரு, அவரை போல நல்லா பேசுறாங்க, ஏமாறாத. அன்றைய பிள்ளைகளே, அந்த சோதனையிலிருந்து நீ தப்பிக்கொள்ளும்படியான போக்கை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆதியாகமம் 20:6 சொல்லுகிறது, நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நான் உன்னை தடுத்தேன். தடுக்கிற தேவனாய் இருக்கிறார், பாவம் செய்யாதபடிக்கு நம்மை தடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:26 நான் வாசிக்க விரும்புகிறேன், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி உன்னை காப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பத்தி என்ன சொல்லுது, என் கால் சிக்கி கொள்ளாதபடி என்னை காப்பார். ஒருவேளை பாவ சோதனை வரும்பொழுது என் தேவன் என்ன செய்வாராம், என் கால் அதிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு அந்த கால் சிக்கி கொள்ளும்படியான சூழ்நிலை. ஏன் கால் சிக்கி கொள்ளுகிறது, ஏன் நிறைய பேருடைய தடுமாற்றம் வருகிறது, ஏன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஓடி ஜெயிக்க முடியல, கால் சிக்கி கொள்ளுவதற்கு காரணம் என்ன? அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:6 அதே அந்த பகுதியை முழுமதியாக வாசி 19 முதல் நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார், புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 21 என் கூட வாசிங்க பார்க்கலாம், என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். இன்னைக்கு இது சொன்னாதான் நிறைய பேருக்கு பிடிக்காது, மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். யாருன்னா ஆலோசனை சொன்னால், இவர் சும்மா அட்வைஸ் பண்ணுறாரு, ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல அட்வைஸ் இல்லைன்னா சீர்கட்டு போவோம். அட்வைஸ் ஒருத்தர் பண்ணலைன்னா உங்கள் பெற்றோர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது கேட்டுக்கோங்க. வாலிபர்கள், பெரியவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் கேளுங்க. அது மாத்திரமல்ல,
குடும்பங்களுக்கூட திருமணமான வாலிபர்கள் உண்டு, திருமணமான பெரியவர்கள் உண்டு. திருமண ஜீவியத்தை குறித்து கர்த்தருடைய ஆலோசனை என்ன, வேத புஸ்தகத்திலிருந்து தேவன் கொடுக்கிற ஆலோசனை என்ன, வேதம் சொல்லுகிறது அதுதான் நல்ல ஆலோசனை. இட் இஸ் குட் கவுன்சில். இந்த உலகத்தில் பல விதமான ஆலோசனைகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை என்ன, அதுதான் என் கால் சிக்கி கொள்ளாதபடி காக்கும், அந்த பாவ சோதனைக்குள்ளே போகாதபடிக்கு என்னை காக்கும். அன்றைய பிள்ளைகளை நம்மை காக்கிற தேவன் நமக்கு உண்டு. வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 3:23, இந்த வசனங்களை நாம் காத்துக்கொள்ளும் பொழுது, தேவன் கொடுக்குற ஆலோசனையை காத்துக்கொள்ளும் பொழுது, அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவன், உன் கழுத்துக்கு அலங்காரம். நாங்கள் சொல்கிறேங்க, இந்த கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை ஒரு மனுஷன் காத்துக்கிட்டான், அவன் கழுத்துக்கு அது அலங்காரம். கழுத்தில் நெக்லஸ் போட்டது போல, கழுத்தில் ஒரு பெரிய நெக்லஸ் போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி அழகாக இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆச்சரியமான இந்த காரியம், கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை. இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை விட்டுட்டாங்க. வேதம் சொல்லுகிறது 3:23 என்ன சொல்லுகிறது, அப்பொழுது இந்த தேவன் கொடுக்குற ஆலோசனை நல்ல ஆலோசனையில் வாழ்ந்தா, அப்பொழுது நீ பயமின்றி உன் வாழ்வில் நடப்பாய், உன் கால் இடராது. திரும்ப சொல்றாருப்பா, உன் கால் இடராதுப்பா, நீ கீழே விழமாட்ட, இந்த பாவத்தில் நீ விழமாட்ட. எப்போ அவர் கொடுக்கிற ஞானத்தையும் தேவன் கொடுக்கிற நல் ஆலோசனை, இன்னைக்கு கர்த்தருடைய நல் ஆலோசனை அவருடைய வார்த்தையில் இருக்கு. அந்த நல் ஆலோசனை, அந்த வார்த்தையில் இருக்கிற ஆலோசனை நிறைய பேர் நிராகரிக்கிறாங்க, தள்ளுறாங்க, பைபிள் படிக்க டைம் இல்லைன்றாங்க. இன்னைக்கு தீர்மானம் எடுப்பீங்களா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆழமா வேதத்தை வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் புதிய ஏற்பாட்டிலேருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். நான் தாழ்மையா சொல்றேன், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் புதிய ஏற்பாட்டில் சில அதிகாரங்களை வாசிங்க, பழைய ஏற்பாட்டில் சில அதிகாரங்களை வாசிங்க. நான் ஒரு ஆலோசனை சொல்றேன், சங்கீத புஸ்தகத்தில் நான் செய்கிறத சொல்கிறேன். காலையில் சங்கீதத்தில் ஒரு சங்கீதத்தை வாசிப்பேன், நீதிமொழிகளில் ஒரு நீதிமொழிகள் வாசிப்பேன். நீதிமொழிகள் 31 ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அதை திரும்ப திரும்ப வாசிட்டே இருக்கலாம். நீதிமொழிகள் நல்லாயிருக்கும், கொஞ்சம் காரமான காரியங்கள், எப்படி நம்ம பாருங்கள் புத்தி சொல்லுகிற காரியங்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு அழகான புத்திகளை சொல்லும், பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். இந்த நிறைய நேரங்களில் அந்த தேவையான அந்த நாளுக்கு தேவையான சாப்பாடு போல காணப்படும். அதே போல் காலையில் நான் என்ன செய்வேன், புதிய ஏற்பாட்டிலே ஒரு 7 வாசிப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சங்கீதம், ஒரு நீதிமொழிகள், புதிய ஏற்பாட்டில் 7. இது வந்து டைட் ஷெட்யூலாக இருந்தால், கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் அதிகார கணக்கெல்லாம் இல்லை. நான் வசனங்களை வாசித்து கொண்டே இருக்கேன், புஸ்தகங்களாக வாசித்து முடிப்பேன். யூஸ்வலாக அப்படியே வாசித்து வாசித்து உடைய மார்க் எழுதுன சுவிசேஷம் எடுத்தால் அதை முடிச்சிடணும், அப்படி தான் நான் வாசிக்கிறது உண்டு. ஆனால் டைட் ஷெட்யூலாக இருந்தால் 7 வாசிப்பேன், வாசித்து அதுக்கு பிறகு நோட்ஸ் எடுப்பேன். ஒரு புஸ்தகத்தில் ஒரு டைரி வைத்திருக்கிறேன், அதில் நோட்ஸ் எடுத்து என்னோடு கூட கர்த்தர் என்ன பேசினார், இந்த நாளுக்கு ஏன் கூட கர்த்தர் பிரசங்க நோட்ஸ் இல்லைங்க, அது பிரசங்க நோட்ஸ் இந்த பிரசங்கத்துக்கு ஆயத்தம் பண்ணுறது அது தனி. ஆனால் வசனத்தை வாசிக்கிறதுக்கு தனியாக உட்கார்ந்து என்னோடு கூட கர்த்தர் என்ன பேசுகிறார், எனக்கு என்ன பேசினார், இன்னைக்கு என்ன பேசினார்ன்னு சொல்லி உட்கார்ந்து எழுதுகிறேன். அது மாத்திரமல்லாமல் இரவு நேரத்தில் நான் வந்து முடிந்த அளவுக்கு ஒரு 7 பழைய ஏற்பாட்டிலையும் வாசிப்பேன். அதை வாசிக்கும் போது மீண்டுமாக ஆண்டவர் என்ன ஆலோசனைகள் கொடுக்கிறார் அதிலே உட்காந்து எழுதுவேன். நான் சொல்கிறேங்க, இது ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன், வசனத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எனக்கு நிறைய பேர் வசனத்தை லாக்டவுன் டைமில் கூட இந்நேரம் 3 அழகாக பைபிள் முடிச்சிருக்கலாம், முழு வேதத்தை வாசித்து முடிச்சிருக்கலாம். அநேகர் வாசிக்கலை, புதிய ஏற்பாடு தொடங்கினாங்க. என்னிடத்துல சிலர் சொன்னாங்க, நான் இப்போ தான் மத்தையும் ஆரம்பிச்சிட்டேன் பாஸ்டர், ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட். இன்னும் மத்தையும் 7 இருக்கிறாங்க 3 பிறகு. இன்னைக்கு மறுபடியும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஆண்டவர் வார்த்தை தாங்க நம்மளுக்கு சாப்பாடு. நம்முடைய தேவன் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25:1 நான் வாசிக்கிறேன், கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன், நீர் அதிசயமானவைகளை செய்கிறீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். உம்முடைய பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். அன்றைய பிள்ளைகளே, அவருடைய ஆலோசனையை பற்றி கொள்ளும். வேதம் சொல்லுகிறது அந்த காலைதோறும் புதிதாக இருக்கிற கிருபைகளை கர்த்தர் தருவார். ஒருவேளை இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டீங்க, இத்தனை நாள் டெம்டேஷனில் பாவத்தில் கூட விழுந்துட்டீங்க, இன்றைக்கு எழும்பும்படி உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது, தேடி வருகிற கிருபை. புலம்பலின் புஸ்தகம் 3:23 சொல்லுகிறது, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. Your faithfulness is great. Great is your faithfulness. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே உம்முடைய உண்மை பெரியதாய் இருக்கிறது, என்னை தேடி வருகிற தெய்வம் அவருடைய உண்மை பெரியதாய் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாட்களுக்கு உங்களுடைய வார்த்தையை நான் கர்த்தருடைய வார்த்தையாக நான் சொல்ல விரும்புகிறேன், அவர் உண்மையுள்ளவர், கர்த்தரோ உண்மையுள்ளவர், சோதனையில் நின்று என்னை தப்புவிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். 3, கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்,
வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எபிரேயர் எழுதின நிருபம் 10:23 வசனத்தை வாசிக்க கேட்போம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. வேத புஸ்தகத்திலே 7000 வாக்குத்தத்தங்களுக்கு மேல் இருக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். தேர் ஆர் மோர் தென் 7000 ப்ராமிசஸ் இன் த பைபிள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிக வாக்குத்தத்தங்கள், அதிக உறுதியான வாக்குத்தத்தங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நான் உங்களை சொல்லட்டுங்களா, கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். 7000 வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொன்றுக்குரிய ஆலோசனைகளும் உண்டு. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும், எல்லா வாக்குத்தத்தங்களும் நிபந்தனைக்குட்பட்டவைகள். Every promise in the Bible is conditional. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, வாக்குத்தத்தம் கர்த்தர் சொல்லிட்டா அப்படியே செஞ்சிருவார். உண்மைதான், ஆனா கர்த்தர் உபாகமம் 28:1 எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எல்லாருடைய வீட்டில் நல்ல பெரிய பேனர் போல வச்சிருப்போம், பெரிய பெரிய அந்த லேமினேஷன் போர்டில் வைத்திருப்போம், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்பொழுது மேன்மையாக வைப்பார்? அவருடைய சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுத்து கீழ்ப்படிந்தால். ஸோ பார்த்தீங்கன்னா, கண்டிஷன், மேன்மையாக வைப்பார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை என்ன செய்வார், மேன்மையாக. எப்போ மேன்மையாக வைப்பார்? அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக கீழ்ப்படியும் பொழுது, செவி கொடுக்கும் பொழுது. செவி கொடுத்தலே உத்தமம். இன்னைக்கு நல்லா கவனிக்கணும், இப்போ இந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்குரிய நிபந்தனையை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வாக்கு தத்தங்க அந்த அதனுடைய கான்டெக்ஸ்டை பார்க்கணும். அதற்கு மேலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வாக்கு தத்தத்துக்கு நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் என்ன என்ன எதிர்பார்க்கிறார். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த வாக்குத்தத்தத்துக்கு பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த வேதம் முழுவதுமே அது ஒரு வாக்குத்தத்தம். நான் இதை வாசிக்கிறேன், இந்த வேத புஸ்தகத்தை அநேக தரையும் நான் வாசித்து முடித்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, த ஹோல் பைபிள், த பிக் பிக்சர், த பைபிள் ஃபுல்லாவே அதுவே ஒரு வாக்குத்தத்தம். நான் அதை பார்க்கும்பொழுது ஆச்சரியம், 7000 வாக்குத்தத்தங்கள் தனியாக இருக்கலாம், ஆனால் அந்த பைபிளே ஒரு வாக்குத்தத்தம். எப்படி சொல்கிறீங்க பாஸ்டர்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கென்று பிரித்தெடுக்கிறார், அவர்கள் எவ்வளவு சோரம் போனாலும் அவர்களை கைவிடவே இல்லை, அவர்களை திரும்ப கொண்டு வந்து தேசத்தில் வைக்கிறார், 70 வருஷம் அவர்களை பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு அனுப்பி விடுகிறார், பூமியின் கடையாந்திரங்களுக்கு அவர் சிதறடிக்கப்படுகிறார்கள், ஆனாலும் என் ஜனத்தை நான் விடுவதில்லை என்று திரும்ப கொண்டு வந்து வைக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அன்பு தெய்வத்தை சித்தரிக்கிற புஸ்தகம்தான் இந்த வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகமே ஒரு வாக்குத்தத்தத்தின் புஸ்தகமாயிருக்கிறது. எபிரேயர் 11:11 வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணினாலாம் சாராள். சாராளை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமின் மனைவியாக சாராள் வயது சென்றவள். வேதம் சொல்லுகிறது, நீங்க ஆதியாகமம் 18:12 வாசித்தீங்கன்னா, அவங்க விசுவாசத்த மாதிரியே இருக்காது. ஆதியாகமம் 18:12 வேதம் சொல்லுகிறது, சாராள் தன் உள்ளத்திலே நகைத்தாள். ஏன் நகைத்தாள்? அவள் சொல்றாளாம், நான் கிழவி, என் ஆண்டவன் ஆண்டவன் அப்படின்னா ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார், முதிர்ந்த வயது உள்ளவனா என பின்பு எனக்கு எப்படி இன்பம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி அவர் கேட்கிறாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தைக்கு பிறகு கர்த்தர் அவரை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அந்த நாளில் ஒருவேளை யோசித்திருப்போம், அந்த கடிந்து கொள்ளுதல் பிறகு, கர்த்தருக்கு தேவனால் கூடாத காரியம் உண்டோ என்று கடிந்து கொள்ளுதலுக்கு பிறகு அவள் உள்ளத்திலே அந்த விசுவாசம் வந்திருக்கும், ஓ என் ஆண்டவர் சொன்னதை செய்வார், அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்குத்தத்தம் கொடுத்த உண்மை உள்ளவர், வானத்தின் நட்சத்திரங்களை உனக்கு என்ன கொடுமானால் என்ன என்று சொன்ன போது, அவனுக்கு ஒரு பிள்ளை இல்லைங்க, ஒரு குழந்தை இல்லாத போது, வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கொடுமானால் என்ன, கடற்கரை மணலை என்ன கொடுமானால் என்ன, அந்தளவாய் பெருக பண்ணுவேன். அதனாலதான் எபிரேயர் 11:11 எனக்கு பிடித்த வசனம், 12 ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு உண்மை உள்ளவர். நான் ஒன்னு சொல்றேன், உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, உங்க பர்சனல் லைஃப்க்கு கர்த்தர் என்ன கொடுத்தார், அதை பிடித்துக் கொள்ளுங்க, அதையே வைத்து செவிங்க. அந்த வாக்குத்தத்தத்துக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னு பாருங்க. கருமையானவர்ல என்னுடைய அப்பா என்ன சின்ன வயசுல, இதை நான் அதிக முறை சொல்லியிருக்கிறேன் சபையில், ஆனாலும் இன்னொரு முறை சொல்றேன், சின்ன வயசுல எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க.
அந்த சைக்கிள் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னதுனால அவர் என்ன சொன்னார், கணக்கு பாடத்துல நீ 90% வாங்கிடு, மேத்ஸ்ல நீ 90% வாங்கிடுறா, நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டார். அவருக்கு என்ன தைரியம்னா, என் மகன் ஒரு நாளும் கணக்கிலே 90 வாங்க மாட்டான் அப்படின்ற ஒரு தைரியம். பாருங்கள், நானும் அந்த நாட்கள்ல மிகுந்த முயற்சி எடுத்தேன். 6வது வகுப்பு 7வது வகுப்புன்னு நினைக்கிறேன், ரொம்ப முயற்சி எடுத்தேன். இரவு பகலா படித்த ஞாபகம் உண்டு. என்ன படிச்சு எவ்வளோ வந்தாலும் கடைசியில 75, 80, அரையாண்டு தேர்வில் 83, அவ்வளோதான் வந்துச்சே தவிர அவர் எதிர்பார்த்த 90 வரல. என் உள்ளத்தில் சோர்வையோ, நான் வரலையே, என்ன செஞ்சாலும் எங்கள் அப்பா எதிர்பார்த்த மார்க் வரலையே, அவர்கிட்ட போய் நின்று இதுதான் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் அந்த உழைப்பை பார்த்தார், சரி போகட்டும் என்று சொல்லி ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இப்படிப்பட்டவர் தான். அவர் நிபந்தனையை கொடுக்கிறார், நீ இதை செய்மானே, இந்த காரியத்தை செய்யும் பொழுது நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், நான் உனக்கு இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தம். உங்களிடத்தில் என்ன கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறார் கர்த்தர், எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் இருக்கிறதா? ஜோம் பண்ண போற ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளவைகள், உண்மையுள்ளவைகள், நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். யோசுவா 21:45 சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு உரித்தாகட்டும். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறாதபடிக்கு எல்லாம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஊழியக்காரன் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் இதை சொல்லுகிறேன், அவர் உண்மையுள்ளவர், கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்திலே நான் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் பேரில் அதிகாரியை வைப்பார். இந்த கொஞ்சத்தில் நான் உண்மை இல்லைனா அநேகத்தின் மேலே அதிகாரியாக கர்த்தர் வைக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, பிறனுடைய காரியத்தில் நீ உண்மை இல்லாதிருந்தால் உனக்கென்று யார் சொந்தமாக பொருள் கொடுப்பார்? ஆகவே சில காரியங்களில் கர்த்தர் கொடுத்தது அந்த பொறுப்புகளிலே உண்மையை கடைபிடிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே, கர்த்தரோ உண்மையுள்ளவர் என்ற இந்த வார்த்தையை சபைக்கு அனுப்பின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறேன். நீர் உண்மை உள்ள தெய்வம், இரக்கங்களின் தகப்பன், நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. என்ன சூழ்நிலைகளோ அதை மாற்றி போடுவீராக. தயவுள்ள கரமுடைய பிள்ளைகளுக்கு விளங்கட்டும்னு ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றி போடுவீராக. நிறைந்த நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னீரே. உன்னுடைய பிள்ளைகளை அப்படியாக ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தாழ்த்தி கையில போடுகிறோம். தேவனுடைய உறவிலே உன்னுடைய பிள்ளைகள் பலப்படட்டும்னு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.